எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷான் முத்தாலாவை போற்றுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக ஒரு முஸ்லீமை பொறுத்தளவில் சமூகத்தில் ஒரு தீமையை கண்டால் அந்த தீமையை பேசாமல் நம்மளால் நகர முடியாது. மன்றாமின்கும் முன்கரன், ஒரு தீமையை கண்டால் அதை கையால் தடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஃபயிலம் இஸ்தத்தி, அவருக்கு அதுக்கு சக்தி இல்லை என்றால் ஃபபி லிசானி, நாவால் அவர் பேச வேண்டும், அப்படி இல்லை என்றால் கல்பால் ஒதுங்க வேண்டும். ஜாலிகா அல்லாஹுல் ஈமான், ஈமானில் கடைசி பகுதி கல்பால் ஒதுங்குவது என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக நான் உங்களுக்கு சொன்னேன், ஜென்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கத்தியின் மீது நடந்துதான் ஆகும். நாங்கள் சில விஷயங்களை பேசுகிற நேரம் எங்களுக்கு பல அச்சுறுத்தல்கள் வரும், சில நேரம் எங்களுக்கு கொலை மிரட்டல்கள் வரும். இந்த மாதிரியான போதை வசதி வியாபாரிகளை பொறுத்தளவிலே அவர்களுடைய வியாபாரம் அதில் நாம் கை வைத்தால் நம்மளை விடமாட்டார். உங்களுக்கு தெரியும், தீனுல் இஸ்லாம் சத்தியமான மார்க்கத்தை நாம் பேசுகிற நேரம் பலர்கள் மார்க்கத்தை வைத்து வியாபாரம் நடத்தியவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு நாம் விரலாட்டுவது என்பது ஒரு பிரச்சனையே இல்லை. அதாவது ஒரு காலத்துல விரலாட்டுறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்பா ஷாஃபி மதாபுல அஷரம் லாயிலாக விரல நீட்டுறீங்க, அனஃபி மதாபுல அஷரம் லாயிலாக நீட்டி விடுறீங்க, சரி இவர் இப்படி விட்டுறாரு நீட்டி ஃபர்ஸ்ட் லைன், என்ன பிரச்சனை? ஷாஃபி மதாபுல இப்படி தப்பீர் கட்டுற நேரம் அனஃபி மதாபுல இப்படி பள்ளியில் அடிச்சாங்களா, வெட்டினாங்களா, குத்தினாங்களா, என்ன பிரச்சனை? பிரச்சனை அது இல்லை, பிரச்சனை வேற. தீனுல் இஸ்லாத்தை சொல்லுகிற நேரம் இந்த தீனை பயன்படுத்தி சிலர்கள் வியாபாரம் செய்தால் அவருடைய வயிறுக்கு அது பிரச்சனை, அவங்க ரிஸ்க்கு பிரச்சனை நினைக்கிறார்கள். நான் சின்ன காலத்தில் அல்லாஹ் மீது ஆணையாக இந்த மார்க்கத்தை பேச வேண்டும் என்ற உணர்வு சிலர்கள் எனக்குள் உருவாக்கினார் என்று சொல்லலாம். ஏன்டா எங்க உமாவை சின்னத்திலே மறைச்சு கொடுப்பாங்க கருப்பு, அப்ப வீட்டுல ஒரு கெசட் போட்டிருந்தாங்க சின்னது, அது ஒரு மௌலவி பேசுற இந்த கருப்பு கருப்புலாம் வருவாங்க, அடுப்புல சுட தண்ணியை வச்சு அவங்க முகத்துல எரியுங்கன்றார். இது எங்க வீட்டுல போட்டிருக்கிறாங்க, அவர் என்ன பேசுகிறார்னு கேட்க சின்ன பருவத்தில் வெந்து போச்சு மனம், இப்படி பேசுறார்கள், தப்பான வார்த்தை சொன்னார் அந்த பெண்கள், இப்படிப்பட்ட பெண்கள் என்றார். அல்லாவுக்காக ஒழுக்கமாக மறைத்துக் கொள்கிற பெண்கள், அல்லாவுடைய மார்க்கத்தை படித்து தன்னை பக்குவப்படுத்துகிற பெண்களுக்கு அவர்கள் சொன்ன வார்த்தை அது, என்னால் தாங்க முடியல. அப்பொழுதே நான் நினைத்தேன், நான் சின்னவராங்க, இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் இப்படி பேசியவர்கள் மார்க்கமா உடுக்கிற, எப்படி பேசணும் பாத்தீங்களா, உடுக்கிற மாதிரி அப்படின்னு பேசினா வேற, இப்ப தாக்கணும், எப்படி தாக்கணும் தெரியல, எதை தாக்குறாங்க தெரியுமா, ஒழுக்கமா அபாயா உடுக்கிறத தாக்கினாங்க, அவங்களுக்கு புரியல எப்படி தாக்கணும் என்று. ஏண்டா இது மௌலூரி இல்லைன்றாங்க, நாங்க கொஞ்சமாவது சாப்பாடு மௌலூரி ஓடித்தான் பஜனை பாடித்தான் சாக்குல கொஞ்சம் நிரப்புறோம், அது இல்லைன்றா அந்த ராகத்துல இந்த ராகத்துல அப்படி மட்டும் போட்டுதான் சாக்கு நிரப்புறோம், இது இல்லைன்றாங்க, இவங்க விடக்கூடாது, இவங்களுக்கு ஏதாவது பேர் வைப்போமே, விரலாட்டி நல்ல பேர், தொப்பாட்டி நல்ல பேர், வேற ஏதாவது வைப்போம், இப்படித்தான் ஆரம்பித்தார். ஏன் அந்த நேரத்தில் மானபங்கப்படுத்தினார்கள் அந்த அளவுக்கு? மாமனி ஒரு தடவை இன்றைக்கு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன, நீங்க பேசாதீங்க, அதை விட நீங்க எழுதுங்க, நீங்க 4 புத்தகம் எழுதிக்கிறீங்க, இதை மாதிரியே நல்லோம், உங்க இமேஜ் டேமேஜ் ஆகிட மாட்டார். இமேஜுக்காக வேண்டி பேச வேண்டுமாக இருந்தால் அரசியலில் தான் போய் சேர வேண்டும் அல்லாவுங்க, அது ஒரு சாக்கடை, அது ஒரு சாக்கடை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இமேஜ் இல்லை இங்க முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய உயிரும் மேலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றார்கள், சத்தியத்தை சொன்னார்கள், சொல்லுகிற நேரம் பலத்த எதிர்ப்புகள் வந்தது, அந்த எதிர்ப்புகளை தாண்டி சொன்னால்தான் ஜன்னா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்கத்து காஃபிர் ரசூலுல்லாஹ் அவர் சொல்றத அவங்க மேலோட்டமா தான் பொய்ங்கிதான் நம்பல, அவங்க கல்பு நம்பி நடுங்கியது. இது நான் சொல்லல, ஷஹீஹ் புகாரி, புகாரி நீங்க பரப்பிட்டீங்கன்னா சாஹிபின் முஆத் ரழியல்லாஹுவங்க அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, இந்த ஊர்ல நாம இங்க உத்தரத்துக்கு வந்தோம்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், சாப்பிடுவோம், ஏதாவது ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம், ஏன் பசி வந்தா யாருமே தெரியாட்டி போய் சாப்பிடுவோம். அரபிகள் அப்படி இல்லை, அரபிகள்ட்ட நீங்க பேசுறீங்கன்னா அப்பா பேர் அப்பா பேர் அப்பா பேர் ஒரு 10 தலைமுறைக்கு பேர் பாடமாக்கிருப்பாங்க. இப்ப வேலையே பேர் பாடமாக்க நினைச்சாங்க, எங்களுக்கு இங்க அப்பா 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 வேணும்னா தெரியும், அதுக்கு மேல இருந்தாரான்னு கேட்போம், அப்படி எப்படி வந்தோம்னு கேட்போம், எங்களால தெரியல. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு ஹாஷிம் வரைக்கும் போயிருவாங்க,
குறைசிலிருந்து தொடங்கி எங்கேயோ போயிருவாங்க பத்து தலைமுறை. வழக்கம் அரபிகளுக்கு அப்படி. அதனாலதான் அல்லாஹ் சனத் என்று சொல்லிருக்க ஹதீஸ் பாடமாக இவர்கிட்ட இருந்து அவர் கேட்டார், அவர்கிட்ட இருந்து அவர் கேட்டார். அவங்க பேரையே அப்படிதான் சொல்லுவாங்க, இன்றைக்கும் பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டேன்னு வைங்கன்னா போற வழியில எல்லாம் சில கிராமங்களை கடந்து போகணும், பசிக்கும், என்ன செய்யறது? கதவை தட்டி சாப்பாடு இருக்கிறா கேட்கிறார். எப்படி கேட்கறது? அவங்க வீட்டுல சாப்பாடு இருக்கும் இல்லாம இருக்கும். தருவான போறவங்களுக்கு கொடுத்தா அவ்வளவு பெரிய பணக்காரனா? இன்னைக்கு ஏடிஎம் கார்டு கொடுத்தாச்சு, ரெஸ்டாரண்ட்ல கீரி ஆச்சு, சாப்பிட்டு போயாச்சு, சாக்கில சல்லி இருந்தா சல்லிய கொடுத்தாச்சு, புத்திரத்துல ஒன்றுக்கு பத்து ஹோட்டல் இருக்குது. அந்த காலத்துல உள்ளவங்க செய்யல. அவங்க என்ன பண்ணுவாங்கடா, ஒவ்வொரு ஆளோட ஃபேமிலி ஃபேமிலியா சேர்ந்திருப்பாங்க. மக்காவுக்கு நான் வந்தா இவர் தான், மதீனாவுக்கு நான் போனா அவர் ஒருவர், இவர் இவர் ஃப்ரெண்ட் இருப்பாங்களா அவர் அங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுவாரு, இவங்க அங்க போய் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அரபுகள் வாழ மாட்டாங்க, செத்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்க 15-30 நாட்கள் பிரயாணம் செய்வாங்க. மக்காவுக்கு பாத்தீங்கன்னா 9 நாள் போக, 9 நாள் 18 நாள், 18 நாளைக்கு சுமந்தா நல்லா இருக்கு. ஒரு ரெண்டு பேர் போறது ஒட்டகத்தாரத்தை எப்படி எடுத்துட்டு போறது? ஒட்டகமே அந்த பாரம். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால அவருக்கு சேர்ந்து அப்படி அப்படி தோல்மை கொள்வாங்க. இந்த சாதுவின் மாத ரதையிலானவங்க யாரு? இன்னைக்கு ஜும்மால சொன்னேன், அவர் யார் என்று சொன்னால் அவர் தான் அன்சாரிகள் அவுஸ் கூட்டத்தின் தலைவர். ஒரு மதீனாட பாதியின் தலைவர் நினைச்சுக்கோங்க. மதீனால அவ்வளவு பேருக்கு அவர் தலைவர், சின்ன வயசு அவருக்கு, சின்ன வயசு. அப்படிப்பட்டவர் வருகிறார் தவாஃப் பண்ண. உமையாவின் கலப்பு என்ன பண்றாருன்னா, அவர் இவர் தான் சொல்லி வந்தா காஃபிர். யார் காஃபிர்? அபூஜகல், உத்துபா, ஷைபா, உமையா. பயங்கர குற்றவாளி, பயங்கரமா ரசூலுல்லாஹ் தாக்குறாரு. உமையாவின் கலப்போட தவாஃப் பண்ற நேரம் இவர் தைரியமா பேசுறார். ஒரு ரெண்டு வார்த்தைகள் சொல்லுகிற நேரம் பட்டத்தில் தலைவர் அபூஜகல கொஞ்சம் இதாக்கி பேசுற நேரம் உமையாவுக்கும் கோபம் வருது, இவருக்கு சில விஷயங்கள கோபம் வருது. அப்ப ஒரு வார்த்தை சொன்னார், எப்பா கேட்டீங்களா நடக்கும்? அவர் பொய் சொல்ல மாட்டார் என்றார். அவர் பொய் சொல்ல மாட்டார் என்றார். யார் வைத்த சொல்லுங்க, அவர் சொல்றார். புகார் நீங்க பார்க்கலாம், அவர்களுக்கு தெரியும் அவர் சொன்னால் நடக்கும் என்று. அவர் பொய் சொல்ல மாட்டார். 40 ஆண்டுகள் அவர்கள் வைத்த பேர் தான் அசாதிக், 40 ஆண்டுகள் அவர்கள் வைத்த பேர் தான் அல்லமே. நாங்க தான் எங்களுக்கு பேர் வச்சுக்கிறோம். ஆஜா சொல்லுங்க, அஜா விட்டு காலத்துல கண்டிக்க மாட்டான். அவருக்குள்ள பேர் இப்படிதான் இருக்கணும். அது நாங்க ரசூலுல்லாஹ் அப்படி இல்லை. இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் ஹவுன வஇதா ஹாதபஹுல் ஜாஹில். அல்லாஹ் சொல்லி தர இபாதுர் ரஹ்மான் எப்படி இருப்பாங்கண்டே பெருமானார் அப்படி. அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு பேர் வச்சு அஸ்ஸாதிக் சொல்லணும், நான் வரப்போக்கல அல்லாஹ்வை சொல்லணும், இவங்களே பார்த்துட்டு இவர் பொய்யே சொல்றாரில்லே, இப்ப என்ன பேர் வைக்கிறது? சாதிக். எங்க புத்திரத்தை யாருக்காவது அஸ்ஸாதிக் வச்சிருப்பாங்களா? வச்சிருப்பாங்களா? இந்த பாராளுமன்றத்தில் யாருக்காவது அஸ்ஸாதிக் இருக்கிறா? அல்லமீன் இருக்கிறா? யாருக்குமே இல்லை. இதுதான் இதுதான் நம்பிக்கையாளர் சபை இருக்கிற பள்ளிவாசல் இல்ல அல்லாஹ் சாதிக்கு இருக்கிறாங்களா? நான் கேவலப்படுத்த பேசல. நாங்க சிவிலைஸ்டான ஒரு சொசைட்டி என்றோம், நாங்க காட்டு மிராண்டிகள் என்றோம். எங்க எக்ஸ்கியூஸ் கேட்கிறோம், ஒரு இடத்துல உட்காரலாமான்னு கேட்கிறோம். ஓ நாங்க டிசிப்ளின நடக்கிறோம், we are very polite என்றோம். ஓ நாங்க அவ்வளவு polite நடக்கிறோம் என்றோம். எல்லாத்திலையும் professionals we are அப்படி என்றோம். வெரி குட், எல்லாமே நல்லோம். நாங்க அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய ஜாகிலியத் அப்படி இல்லை. அல்ல அந்த காலத்துடைய ஜாகிலியத் அவங்க அப்படி இல்லை. அடிப்பாங்க, உதைப்பாங்க, மிரிப்பாங்க, பிடிப்பாங்க, வெட்டுவாங்க, குத்துவாங்க, அப்படிப்பட்ட ஆளுங்க. நீங்க சொல்ற ஐரோப்பா சொல்றாங்களே நாங்க ரொம்ப சிறந்த நாங்க தொட்ட கூட. I'm very sorry, I'm very sorry. நீ சொல்றது அவ்வளவு வருத்தமா இருக்கு, பட்டது கூட வருத்தம். அந்த அளவுக்கு இறங்கி சொல்லுவான். அவ்வளவு சொல்ற நீங்க அவ்வளவு என்ன சொல்றாரு இவங்க அவ்வளவு பொலைட்டான். அவங்க
சொல்லல புரிஞ்சா, எல்லாத்தையும் உள்ளடியன்னு தான் சொல்றான். அப்ப சாப்டர் ஜாகியத்து காலத்து மக்கள் பெருமானார் தன்னை பார்த்து பேர் வைக்க சொல்லல. அபூஜனோட பேர் அபுல் ஹிக்கம், அறிவின் தந்தை, அறிவின் தந்தை அவர் வச்சு பேர் ரசூலா மாத்தி வைக்கிறாங்க. அபுல் ஜஹல் மடையின் தந்தை, மடமையின் தந்தை ராணி. ஆனால் பெருமானாருக்கு வைத்த பேர் யாரும் மாத்தல. பிற்காலத்துல இதுக்கு மாத்திராங்க, அதாவது அவங்க 40 வருஷமா ரசூலாக்கு வச்ச பேர் அல்லமி அஷா. அதனால பெருமானார் சொன்னால் நாவசித்து பேசினவர்களுக்கு தெரியும், அது நடக்கும். இன்னும் சொல்ல போனா உமையா பதிலுக்கு போறதுக்கு நேரம் அபூஜர் வந்து கூப்பிடுறான், வேற வேற விஷயம் சொல்றான். ஏன்னா அவன் கல்வி தெரியும் சொல்லிட்டு போயிட்டாரு, சாதிபின் மாதம் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் காரியன் வற்புறுத்தி எல்லாரும் கேட்கறேன், என்னப்பா பயணாமொழி மாதிரி ஒதுங்குற, அது இல்ல இது இல்ல. கடைசியில் எடுத்துட்டு போன அபூஜர் காலி, உமையா காலி, உத்பா காலி, சைபா காலி, மக்கத்து பள்ளத்தாக்கு தலைவர் எல்லாம் காலி. என்ன சொல்ல இந்த மாதிரி டெட் பாடி கிட்ட ரசூலுல்லா பதர்லயே போய் பேசினாங்க, அதுல ஒருத்தர் உமையா செத்துட்டான். கதை முடிஞ்சு. ரசூலுல்லா சொன்னது நடக்கும் என்று அவனுக்கும் தெரியும், ஆனால் கௌரவமும் அந்தஸ்தும் பெருமையும் சமூகத்தில் அவனுக்குள்ள பேரும் தான் அவனுக்கு சத்தியத்தை சொல்ல தடுத்துச்சு, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ல தடுத்துச்சு. நாங்க எப்படிப்பட்ட டீம், முழு அரபுகளும் வர்ற நேரத்துல காபத்துல ட்ரஸ்டி போர்ட், நாங்களும் அரபு உலகத்துக்கு அவ்வளவு 365 சில ஒவ்வொரு ஆளுக்கு சிலை இருந்துச்சு. ஒரு கோத்திரம் வந்து அவனுக்குள்ள சிலை உள்ள இருக்கும், இவங்க தான் எடுத்து சொல்லுவாங்க அந்த கோத்திரம் இவங்களுக்கு கீழே எப்படி உள்ளுக்குள்ள ஒரு சிலை வச்சுக்கிறான், அவனுக்கு ஒரு சிலை, இவனுக்கு ஒரு சிலை. அதனால சும்மாவே மக்களுக்கு தலைவர்கள் தலைவர் ஆகிட்டாங்க. கபத்துள்ளாவால் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த கௌரவத்தையும் அந்தஸ்தையும் எல்லாத்தையும் கீழே போட்டு மிதிச்சார்கள் பெருமானா. அவர்கள் கேவலப்படுத்த வேண்டிய எனக்கு அவ்வளவு உச்சகட்டத்தில் வாழ்ந்த ரசூலுல்லா ரோட்ல போன அல்லமே என்று சொன்னால், அஷாதிக் என்று சொன்னால் அந்த ரசூலுல்லாவை தான் சொன்னார்கள். மஜ்னூ மெண்டல் ஆயிட்டாங்க போல, நல்லதா இருந்தாரு நேற்று வரைக்கும், இவ்வளோ தான் இருந்தாரு, என்ன அல்லாஹ் பேசுறாரு இவரு, ஏழு வாரத்துல பேசலாம் அவுட் ஆயிட்டோ அப்படின்னா. ஷாயிர் கவிஞர் என்றாங்க, ஷாயிர் சூழ்நிலை பொய் சொல்றாங்க, இப்படி ஏக்கச்சக்கமானதை அள்ளி போட்டார்கள். அது எதுவுமே சக்சஸ் ஆகல. அவர்கள் வைத்த அல் அஷாதிக் இன்றைக்கும் இருக்கிறது, அவர்கள் வைத்த அல்லமே இன்றைக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் சொல்லுகிறேன், போதை பொருளை ஒழிக்க வர்றீங்க என்று சொன்னால் இது லேசிப்பட்ட வேலை இல்லை. நாம நிறைய பேரோட மோத வேண்டியிருக்கிறது, நிறைய பேரோட எங்களுக்கு உள்ள போட்டுருவான் சா, ஏனென்றா அவ்வளவு பவர் அவங்க, நல்லா விளங்கிக்கோங்க. ஆனால் இது வெல்லணும், இது வெல்லணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க இளமை இளைஞர் சமுதாயம் காப்பாற்றப்படணும். அதுக்காக சொல்கிறேன், ஜென்னா வேண்டுமாக இருந்தா அல்லாஹ் சும்மா ஜென்னாவை தரணும் யாருக்கும் சொல்லு. வீட்டுல தூங்கிட்டு 33 தடவை சுபஹானல்லா, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் கட்டாயம் சொல்லணும். காலை மாலை ஜிக்ர் செய்யணும், தொழுகை முறை செய்யணும். இப்படி செஞ்சா அப்படி அல்லாஹ் சொல்லு, இன்னல்லாஹ் இஸ்தரா மினல் மூமினீன, அதாவது மூமின்கள்ட்ட இருந்து அல்லாஹ் விலக்கி வாங்கினானா, சொர்க்கத்தை தருவதாக சொல்லி அல்லாஹ் உயிர்களை கேட்டார், உடமைகளை கேட்டார், சொத்தை தாண்டு கேட்டார், கொடுத்தா தான் பேமெண்ட் பண்ணினாதான் ஜென்னா. பிரச்சனை வரணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், எது வந்ததோ போய் சொல்லுங்கள் நபியே, நீங்க சொல்லாட்டி துரிசா நீங்க சொல்லுங்க. நல்லா பெருசு பெருசா சொல்றீங்க, எப்படி போய் சொல்றது? நெச்சம் மூசா நபி கேட்டாரு, என்ன கேட்டாருடா, ஃபிரௌன் போய் சொல்லணும்னு சொன்ன உடனே மூசா நபி கேட்டாரு, யா அல்லாஹ் ஃபிரௌன் நானா நானா யாரப் என்ன திக்குவாய். இயல்பிலே சைக்காலஜிக்கலி சைக்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க, திக்குவாயா இருந்தா அவர் இயல்பிலே பயந்துக்கணும், பிறப்பில் சிலவங்க திக்குவாயாயிரும், பயத்தின் உச்சகட்டத்தில் திக்குவாயாயிருவாங்க. மூசா நபி திக்குவாய், அவர் சொல்றாரு, யா அல்லாஹ் யஹா என்னோட
துவா கேட்கிறார், ரப்பி ஷஹ்லி சத்ரி, யா அல்லாஹ் அப்படி பயம் வருது. ஊர்ல ஒரு கொடையை செஞ்சுட்டு ஓடி வந்தவர் ஃபிரோன், அப்படி இந்தியாவில நாலு பேர் காத்தடிக்கணுமா, அங்க ஆளு எட்டு பேர் படிக்கட்டு முடிக்கணுமா, ஃபிரோன் இப்படி சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஏன்னு சொன்னா போதும், அம்பு டாம்பளையும் கொள்ற நேரம் ஒத்தம் கூட பேசாத அளவுக்கு எப்படி பவர் இருக்கு. எலும்பி யாராவது ஏ பிள்ளைய கொள்ற, யாருமே கேட்கல. பெண் பிள்ளைகளை வாழ வைத்து விட்டு ஆம்பளைகளை எல்லாம் கொள்ற நேரம் அவன் வயசாளி நிப்பான், அப்படி பயம். என்னாச்சு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி நேரம் தான் துஆ கேக்குற, ரப்பி ஷஹ்லி சதரி, என் கல்வை விரிவாக்கி விடிய அல்லாஹ், வயசிலே அம்ரி, நீ தந்த காரியம் பெருசியா அல்லாஹ், தந்த காரியம் பெருசு, நானும் போய் அரசு அதாவது அந்த பிரசிடென்ட் போய் இந்த பாராட்டை அவன் தரோ அவன்ட்டு போய் நான் சொல்லணும், லா இலாஹா இல்லல்லாஹ் அவன் சொல்ற அனரப்புக்கும் இல்லாதா, ரணில் விக்ரமசிங்கிட்ட சொல்லுங்கன்னா பிரச்சனை இல்லை, கோட்டாபேட்டு சொல்லுங்கன்னா பிரச்சனை இல்லை, சொல்லலாம், அதுவே கஷ்டம் தான். ஆனா கேட்டுருப்பாங்க டிமோக்ராட்டிக் எனக்கடியாலு அப்படி நின்றா மூசா நபி மோத இருந்தாரு பிரின்ஸ் கெட்டப்ல, கொஞ்சம் அங்க சாப்பிட்டு அரண்மனையில மூசா பிரின்ஸ் என்ன அவங்க வைஃப் வந்து வளர்த்தாளுக்கல திரும்ப வைஃப் வந்துச்சா, அதனால பெரிய செல்வாக்கு, பெரிய செல்வாக்கு, புள்ள கையில கிடைக்கிற நேரம் அந்த பெட்டி வந்து கையில கிடைக்கிறது குருத் வாங்கி இல்லி, அவன் அம்மா என்ன சொன்னா கையில கிடைச்சோன்னே அல்லாஹ் முஹம்மத் போட்டுட்டான் புள்ள மேல, மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மா போட்டாங்களே, போட்டி இவன் கையில தான் கிடைக்குது, ஒரு வார்த்தை சொல்ற குருத்தை எனக்கு அந்த மாதிரி உங்களுக்கு நல்லமே வராத அவர் கொள்ளாடுகின்றாவ, அவ சொன்னதை அவன் கேட்டான், ஊரையே கொண்ட புறாவும் அவ சொன்னத்தை கேட்டான், அவக்கு பிடிச்ச புள்ள இவர் பிரின்ஸ், அப்படி மரியாதை, அப்படி இருக்கிற நேரம் அல்லாஹ் தாவாவை கொடுக்கல, இப்ப சொல்லுங்க மூசா ஃபிரௌன் போய், அப்ப சொல்லவே இல்லை, இப்ப மேல ஒரு துண்டி ஒரு கீழே ஒரு வெட்டி கையில ஒரு கம்பு பெரிய பிளேசர் எல்லாம் உடுத்து மேசன் ஸ்பேஸ்ல வந்து உட்கார்ந்து ஓ மிஸ்டர் ஃபிரௌன் அப்படி அவர் வர அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு, அப்படி பிரின்ஸா இருந்தவர் கையில ஒரு கைத்தடி எடுத்துட்டு மேல ஒரு துண்டை போட்டுட்டு ஆடுகளை மேய்ச்சிட்டு இப்பதான் சொன்ன இந்த ஹபீலா ஃபிரௌன், ஃபிரௌன்ட போங்க மூசா தான் நல்லா, அப்பதான் அவர் சொல்ற ரப்பி ஷஹ்லி சத்ரி, இறைவா என் சதுர விரிவாக்கு, வயசில்லி அம்ரி, என் காரியத்தை லேசாக்கியாலா, அவ்வளவு பெரிய காரியத்தை என் தலையில சுமத்துட்டாயால், ஃபிரௌன் முன்னாடி போய் நின்று லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லணும், அவன் சும்மா விட மாட்டான், சின்னத்திலேயே நான் கொல்ல பார்த்தவன், வயசில்லி அம்ரி வஹலுல் குதத்தம் மின் லிசான் யஃப்கஹு கௌலி, என் நாக்கு சும்மாவே முடிச்சு தரமாறும் பேச்சு வராது, சாதாரண நான் பேசினா ஒருத்தர் திக்குவாய் ஒருத்தர் பேசினா இங்க யாரும் கணக்கு எடுக்க மாட்டீங்க, என்னப்பா அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, வந்தேன் அவரே மைக்கோட்டு போயிருவாரு. மூசா நபி அப்படி ஒரு கட்டத்துல நின்றவர், அல்லாஹ் போய் பேசினதை குர்ஆன்ல சொல்றான், போய் பரட்டி பாருங்க, சபா அதிரது, ஃபிரௌன் நட்டுங்கிறான், கம்ப்ரமைஸ் பண்றான், நானும் நீனும் சேலஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல சந்திப்போமான்னு கேட்டான், முடிச்சு போச்சு, ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் எப்ப பிரபாகரன் உட்கார வச்சு ரெண்டு பேரும் சைன் பண்ணுவோமான்னு கேட்டா, அப்ப தீவிரவாதி இல்லைண்டாச்சு, தீவிரவாதிதான் சுட்டுக் கொள்ளணும், தீவிர டேபிள் உட்கார வச்சுட்டாங்க, சரி நாங்க ரெண்டு பேரும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருவோம், கண்ணியப்படுத்தியாச்சு, ஏசி ரூம்ல பிரசிடென்ட் பக்கத்துல உட்கார வச்சாச்சு, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், ஃபிரௌன் சொல்றா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேரும் சந்திப்போமா, ஃபிரௌன் என்னோட இங்க இருந்து ஒரு சேலஞ்சுக்கு ரெடி ஆயிட்டார், ரெடி ஆயிட்டார், சப கதங்கி நிக்கிறது ஃபிரௌன் உழுவுறான் கீழே, இதுதான் இஸ்லாத்துக்குரிய வெற்றி. நான் ஏன் இதை சொன்னேன் என்றால், நான் பேசுகிற நேரம் பலர்கள் சொன்னார்கள் வேண்டாம் பேச என்றார்கள், அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், ஜன்னா வேண்டும் என்றால் எங்களை நாம் மறக்கணும், எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறது, எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, ஆனால் என்ன ரோட்டு போறதெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு போறீங்கடா, அப்படிதான் இந்த உம்மத்தை பாதுகாத்த இமாம்கள், இதுக்கு முன்னாடி களமறிஞர் பெரியவர்கள், அவர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜன்னாவை கேட்டார்கள், உம்மத்துக்காக வேலை செய்தார்கள் பெரியவர்களே. இன்றைக்கு இந்த நிகழ்வை நான் உங்களுக்கு பெருசா பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல, நீங்க எல்லாம் யாரும் குடிபோதில் உள்ளவங்க இல்ல, வெளியில உள்ளவங்க, அதை காப்பாத்த பள்ளிவாசல் ஒரு மிகப்பெரும் அர்ப்பணிப்பை செய்ய வேண்டும் என்பதற்கு தான் இதை நாங்கள் பேசுறோம். எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ரெடி என்றால் அல்லாஹ் ஜன்னாவை தருவதற்கு தயார், அல்லாஹ் ஜன்னா வேண்டும் என்றால்
இது நாங்கள் செய்தையாகும், எங்களை அவமானப்படுத்தலாம், எங்களுக்கு ஏசலாம், எங்களுக்கு குத்தலாம். சிஐடி நாட்டில் நாங்க பேசினா எங்களை விசாரிக்க நாலு பேர் இருக்கிறாங்க. என்ன பேசுறீங்க, என்ன பண்ணீங்க? ஓகே, அது உங்களுக்குரியது, நீங்க உங்க டியூட்டி. நான் சொல்றேன் கேளுங்க, இவர்கள் எல்லாரையும் இதை ஒழிக்க முடியுமா? இருந்தா ஒழிச்சிருக்கேன். நான் கேட்கிறேன், புத்தளத்துல எங்க கேஜி விக்கிறாங்க, ஐஸ் விக்கிறாங்க தெரியுமா? எனக்கு நான் புத்தளத்துக்கு வரது இல்லை தெரியுமா பெருசா? எனக்கு தெரியாது. நான் வந்த இரண்டு பேர் தெரியுமா? உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு தெரியணும், எங்க பகுதிகள் எங்களுக்கு தெரியும், எங்க விக்கிறாங்க. நான் கேட்கிறேன், மேல இருந்து வா பிளைட் போற நேரம் யாரு அந்த மேல இருந்து அடிச்சது? யாரு? பிரபாகர் அந்த டீம்ல டேம் மாஸ்டரா? யாரு ஒரு ஆள் கீழே போனாரு அந்த நேரம் மேல பிளைட்ல? அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க, குறி வச்சு காட்டுக்குள்ள அந்த வீடியோ நான் பார்த்தேன், ரிலீஸ் பண்ணி விட்டாங்க வீடியோ. மேல இருந்து குறி வச்சு ஒரு அடி பிளாஸ்ட் ஆகி வெடிக்குது. ஓ, எங்க இருந்து எங்க மீட்டிங் வராங்க, காட்டுல முளத்தி உள்ள கிளிநொச்சியில மேல இருந்து பிளைட்ல வீடியோட அடிச்சு காட்டினாங்க. பரவாயில்ல, ஒரு 10,000-5,000 பேர் விக்கிறானே, 5,000 பேர் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப பண்ணலதா? ஹெரோயின் அடிக்கிறவன் கையில போனே இருக்காது, ஜிபிஎஸ் செக் பண்ணி போய் பார்த்து இன்னைக்கு டீலர் இங்க, நாளைக்கு அங்க, நாளைக்கு மறுநாள் பாராவில காலில செருப்பும் இருக்காரு, கையில போனும் இருக்காரு. அவனுக்கு எந்த நாளும் தெரியும், நீங்க தான் அவன் விற்பாங்க. சும்மா போய் வாங்கிட்டு வருவான். இந்த 5,000 ரீட்டைலரையும் பிளாக் பண்ணாங்க, பிளாக் பண்ணினா நாளைக்கு என்ன ஆகும்? போதை பொருள் டிமாண்ட் ஆகும். பற்றாக்குறை சாப்பாடுக்கும் பால் மாவுக்கும் தான் உங்க எல்லாருக்கும் தெரியும் எங்க இல்லையா பத்தி கிடைச்சா அப்படி கேட்டாங்க. கேஸ் இல்லையப்பா, அதுவும் இல்லையப்பா, எதுவும் இல்ல, புடிக்கிறாங்களாமே. ஓ, ஒரு நாட்டுக்கு ஒரு குற்றம் வரக்கூடாது. என்ன? இந்த நாட்டு மக்கள் அவர்களே கொள்றாங்கன்னு வரக்கூடாது. அதனால் அவங்க ஒரு நாடகம் காட்டதான் வேணும். அவங்க புடிச்சுதான் அப்படி நல்லடியார்களே, அதை புடிச்சு காட்டினா 80 வீதம் வரை 20 புடிச்சாங்கடா, அது உண்டு. அதனால இவங்களால பிடிக்க முடியல. இந்த அதிகாரிகளுக்கு மேலிடத்துல இருந்து பிடிக்க விட மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால பிடித்து கொடுத்து நீங்க புத்தளத்துல இதை காப்பாத்த நினைச்சுங்க, அது நடக்காது என்பதை நினைச்சுக்கோங்க. இது வல்ல விஷயம், எங்க மக்களை நாம் காப்பாத்தணும். இந்த விஷயம் பிடிச்சு கொடுக்க நீ என்ன போற, நீ எதை குடிக்கிற? நான் ஃபர்ஸ்ட்க்கு சொன்னேன், ஒரு பண்டு அடிச்சு கடை போட்டாங்கன்னா தோத்துட்டு தான் போவோம். நீ பார்த்து ஏழு வித்து பார்ப்போம், புத்தளத்துல எவனும் வாங்க மாட்டான். அப்படி வாங்குவானா? எங்க பிள்ளைகள் ஏன் போனார்கள்? விக்கிற ஒன்ன சொன்னா நாளைக்கு நீ 4 போன் கால் நீ உட்கார்ற, திரும்ப வர்றேன், பிரச்சனை இல்ல, நோ ப்ராப்ளம். அவ்வளவு பணம் புலங்குது மேல இருந்து, அதிகாரிகளுக்கு வேலை செய்ய முடியாத அளவுக்கு பணம் போனது. அப்படி என்றால் பள்ளிவாசல்ல வெக்கக்கேடு, சில பள்ளிவாசல்ல போதைப் பொருள் என்று தெரியும், வியாபாரிகள் தெரியும், அவரை தான் ட்ரஸ்டி. பெரிய ஆஜியாரே, அழிஞ்சு போவாரு சமுதாயம். ஏன்? நாங்க பணத்துக்கு அடிமையான பக்கம் தாய்ஷ் அப்துல் தீனார் ரசூலுல்லா சொன்னாங்க, தீனாருக்கும் திரகத்துக்கும் பணத்துக்கு அடிமையான அழிஞ்சிட்டாங்க ரசூலுல்லா. பள்ளி வாசல்கள் இருந்து பணத்துக்கு அடிமையாக மாற்றம் என்று வரணும். எந்த அதிகாரத்துக்கு நாங்க மயங்கரம் இல்லைன்னு வரணும். அந்த கொள்கை நமக்குள்ள வரணும். அல்ல, அப்படி நல்லடியார்களே, இஸ்லாம் இது ஐரோப்பாவை தட்டியது. வெறும் 23 ஆண்டுகளில் இஸ்லாம் ஜசீரத்துல் அரபை பிடித்தது. எங்களால் புத்தளம் மண்ணை தாங்கி இதை இப்படி செய்ய முடியல. தூய்மையான எண்ணம். அவங்க பெரிய ப்ரொஃபசர்ஸ் இல்ல, பெரிய லெக்சர்ஸ் இல்ல, பெரிய கேம்பஸ் போய் வந்தவங்க இல்ல. அவங்க உண்மை, அவங்க கையில அல்லாஹ் துனியா இந்த ஆட்சியை கொடுத்தா. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் உட்கார நேரம் பெரும் பகுதியை தூக்கி கொடுத்தார் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தூய்மை வேணும் நமக்கு. அதனால் சொல்லுகிறேன், இது வெறும் ஒரு நிகழ்ச்சியாக இருந்தா, போதை ஒழிச்சோம் மாநாடு நடத்தினோம்டா, அது எல்லாத்துக்கும் நாம் நடத்தவில்லை, அது வேற. இது நடத்தணும் தான் வெளியே இறங்கடனே. நீங்க களத்துல இறங்கணும், என்ன பண்ணுவோம்? போலீஸ் கேட்கறாங்க, கொடுங்க, அதையும் செய்யுங்க, அது 100% சொல்லிட்டு போறாரு.
இங்க இந்த 10 பேர் எடுத்து கட்டாயமா இந்த இந்த பகுதிகள் இருக்குதோ குடுங்க, பரவாயில்ல அவங்களால குடிக்க முடியுமான குடிப்பாங்க, குடிக்கட்டும். எங்க வேலை தாவா? ஏங்க மக்கள் பண்ணி வச்சு சாப்பிடல? ஏன் சிகரெட்டை எடுங்க, ஹராம் எடுங்க, கடை கடையா போய் சொல்லுங்க விக்க வேணாம். உங்க புள்ள குடிச்சு கேன்சர் இருந்த ஒரு நாள் போமா, நான் செலவழிக்கிறேன் வாங்க. நீங்க மாரடம் ஹாஸ்பிட்டல் போய் விசிட் பண்ணிட்டு அம்புட்டி நின்றா எடுக்கிறீங்க, உட்கார்ந்தா எடுக்கிறீங்க, போட்டோ போட்டோன்றீங்க, என்னன்னு தெரியும், என்னையே உட்கார வச்சு எடுக்கிறீங்க, என்ன பெரிய முசிபத்தா இருக்கு. இதை போய் எடுத்துக்கோங்க, இதை பிடிச்சி எடுத்துட்டு வந்து அதை காட்டுங்க. உங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ள இருக்குதா? உங்க ஹஸ்பண்ட் இப்படி ஸ்மோக் பண்றவரா இருந்து இப்படி நடந்தா? அவருக்கு உங்களுக்கு பேர புள்ள வந்து உங்க இப்படி நடந்தா? உங்க மனதுக்கு இது நடந்தா? வேணாம் பண்ணுங்க, புரிய வைங்க. பள்ளிவாசல் அனிமல் போங்க, களத்துல இறங்குங்க. தெளிவா சொன்னாரு போலீஸ் அதிகாரி. நான் கேட்கிற நேரம் ஏண்டா உங்க சமூகத்துல என்ன இல்ல, இனி இல்ல தண்ணி சாராயம் அதெல்லாம் ஓகே, கல்லு விட்டாச்சு. மத்ததுல நீங்க இருக்கிறீங்கன்ற, ஏன் மத்ததுல இருக்கிறீங்க? புகைய நாங்க மக்ருவாக்கினோம், புகைய கண்டுபிடிக்க மாட்டோம். வீட்டுல ஒரு சிகரெட் குடிச்சா பிரச்சனை இல்ல, நாங்க கல்லு கொடுத்தாரு ரெண்டு சிகரெட் வாங்கிட்டு வாப்பா. நாங்க பேசுறது இல்ல, அது கண்டுபிடல. அந்த விட்டதின் விளைவுதான் அந்த புகையில் தொடங்கி கேஜி வரைக்கும் வச்சு. புரியுதா உங்களுக்கு? என் வயசு சொல்றது ரெண்டுதான் போத, உனக்கு போதெல்லாம் தேவையான கூடி சாராயத்தை. கவனமாக நீங்கள் புரிந்து இந்த விஷயத்தில் நானும் நீங்களும் செயல்படணும். எனக்கு நேரம் இல்ல நிகழ்ச்சியை பேசுறதுக்கு, அதனால ஒரு 6:20 வாங்க அடுத்த நிகழ்ச்சி நான் போவேன்றிருக்கு. அதனால டாபிக் இப்படி தொடங்கிடுவாங்க சார், வேற மாதிரி தொடங்கினா டாபிக் ஓவரா போயிடும். அந்த அடிப்படையில அன்பு சகோதரர்களே, நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் இதை கல்வியில் தூய்மை உண்டாக்கு. யாருக்காக வேண்டியும் நாம் பிரச்சாரத்தில் இறங்கல, நாங்க செல்வாக்குக்கு பிரச்சாரம் செய்யல, நாங்க மக்கள் அபிமானங்கள்ல பிரச்சாரம் செய்யல. ரப்பு அவருடைய ஹிதாயத்தை பிச்சு போடணும் என்பதற்கு சொல்கிறோம். ரப்பு ரப்பனா லா துஸி குலூபனா பஅதா இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப். அல்லாஹ்ட கடைசி வரைக்கும் கேக்குறோம், யா ரப் அல்லாஹும்ம யா முக்கல்லிபல் குலூப் அன்சாரிகள் எப்படி எடுத்தாங்க? சொத்துல பாதி, செல்வத்துல பாதி, எல்லாத்தையும் கொடுத்தெடுத்தவங்க கேட்டார், எங்க விஷயத்துல பயப்படுறீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய விரல்களுக்கு மத்தியில் கல்வி இருக்கிறது. அனஸ் கேளு கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் அதிகமா கேட்டாங்க. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தூய்மையை இழக்க வேண்டாம். தைரியத்தோட போவோம், சத்தியத்தை முன்னோக்கி போவோம், வெளியே இறங்குவோம். எங்க கௌரவம், எங்க மானம் என்று பார்த்தா சில தலைப்புகள் எங்களால பேச முடியாம போயிடும். அதுவெல்லாம் இல்ல, அல்லாஹ் எங்களுக்கு எப்படி மரணத்தை நாடினானோ, அல்லாஹ் எங்களுக்கு மரணத்தை எப்படி விதித்தானோ அதை தாண்டி வேற எதுவும் எங்களுக்கு நடக்காது. ஒரு நாள் மரணிப்போம் என்று எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஒரு நாள் மரணிப்போம், அல்லாட பாதையில மரணிப்போம், அல்லாட பாதையில பக்கத்தில் பிளட்டுக்கு மேலே இருந்து பாக்குறதுக்கு அந்த புள்ளைய சுபஹானல்லாஹ், நீங்க எல்லாம் போட்டோ பார்த்திருப்பீங்க, மேல் மாடியிலிருந்து தூக்கி வீசி ஒரு புள்ள மௌத்தாச்சு, சாதாரண குப்பை. ஒரு பேக கூட உங்களுக்கு பிளட்டுக்கு மேல இருந்து மேலிருந்தா நீங்க என்னால முடியல வீசுறது, உங்களால ஏறமா ஒரு தண்ணியை தண்ணி போத்துல கீழே வீச, நாங்க டஸ்ட்பின் தேடுவோம், வேணாம் யாருக்குமே வேணாம். அந்த பசுந்தான ஒரு புல்ல, அழகண்டா அப்படி அழகான ஒரு புல்ல, தூங்குற நேரம் தூக்கி வீசுற அளவுக்கு போதை தலைக்கடித்திருந்தது. மனிதன் மிருகமாக இருந்தான், ஒரு பேர் முஸ்லிம் பேரோடு மேல் மாடியிலிருந்து தூக்கி வீசினான் கேள்விப்படுகிற நேரம் பெருமானாருடைய உம்மத் அல்லாஹ் அவர்கள் நல்லடியார்கள், அந்த வேதனை வர வேண்டும் அல்லாஹ் அவர்கள் நல்லடியார்கள், இந்த உம்மத் பாதிக்கப்படக்கூடாது. பெருமானார் வேதனைப்பட்டார், நின்றார், அழுதார், சத்தியத்துக்காக வேண்டி புறப்பட்டார். என் தோழர்களே என்றார், என் சகோதரர்களே என்றார், நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் என்ற கவலை எங்கள் கற்பில் இருக்க வேண்டும். அட்லுகம ஆயிஷா என்ன நினைச்சு அந்த புள்ளையை தேடினார்கள். இலங்கை மீடியாக்கள் கவனாக்களை கொண்டு போய் தேடினார்கள், அதாவது சிஐடிக்கள் அவர்கள் உள்ள நுழைந்து தேடினார்கள். கடைசியில் யாரு கொலை செய்தாரோ அவரை பிடித்தார்கள்.
அவருடைய பிள்ளையின் வயசு, அந்த பிள்ளைக்கு அவருடைய பிள்ளையின் வயசு 59 வயசு. ஆயிஷா தன் நண்பியுடைய வாப்பா என்பதற்காக வேண்டி போகிறான். போன நேரத்தில் காமம், போதையால் காம வரி பிடித்து, போதையால் சீரழிந்து, அதாவது அந்த புள்ளைய தப்புளை தப்பு, அதாவது புள்ளைய அபியூஸ் பண்ணி தப்பான முறையில் நடத்தி அந்த புள்ள கத்துற நேரம் வாயை கொண்டு போய் அடைச்சு கையால வச்சு துடிக்க துடிக்க சரீர புதைத்து அந்த அளவுக்கு மிருகத்தனமாக செயல்பட்டவர்கள் முஸ்லீம்கள் என்று பேர் வந்தால் எப்படி இருக்கு? இந்த நாட்டில் நாங்கள் யார்? எங்களை முதலாளி என்றால் இன்றைக்கு தம்பி சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் முதலாளிகள் ஆக நாங்கள் திரும்ப மணர்வோம். கண்டியில் போனா இன்றைக்கும் சில பேருடைய பெயர்கள் எடுத்தா, வைத்திய ரத்னம் முதியான்சராகே அப்துல் காதர், அது என்னப்பா வைத்திய ரத்னம் முதியான்சராகே அப்துல் காதர், எங்களுக்கு ராஜா தந்த பேர், அந்த காலத்துல தந்த பேர் மடிகே மடிகே மடிகேன்னு கேள்விப்படுவீங்களே, அந்த அளவுக்கு செல்வாக்கு கிடைத்த சமுதாயம் நாம, செல்வாக்கு உள்ள சமுதாயம் எங்க சமூகத்தில் அந்த அளவுக்கு எங்களுக்கு இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு கௌரவமாக இருந்த நாம் இன்றைக்கு சீரழிய பார்க்கிறோம் என்றால் கட்டாயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் வேதத்துல சொன்னார், குந்தும் கைர உம்மத்தி, நீங்க தான் வெளியாக்கப்பட்ட சமூகத்தில் சிறந்த சமுதாயம். ஏன் சிறந்த சமுதாயம்? உங்களுக்கு பிசினஸ் ஞானம் அப்படி, நீங்க நிறைய புள்ள குட்டி வைக்க போறீங்க, ஒருத்தருக்கு ரெண்டு வாங்கணும், நீங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை. குந்தும் கைர உம்மத்தி உக்ரிஜத் லின்நாஸ், மனித குலத்திலிருந்து வெளியாக்கப்பட்ட சிறந்த சமுதாயம் என்கிறார்களா சஹாபாக்கள், அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி வந்த கூட்டத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை பார்த்து நீங்க தான் பெஸ்ட், வேர்ல்ட்லே நீங்க தான் பெஸ்ட். ஏன் யாரா? ஏன் யா அல்லாஹ்? நாங்க ஏன் பெஸ்ட்? தஅமுரூன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மை ஏவுறீர்கள் தீமையை தடுக்கிறீர்கள், இதுதான் நீங்க சிறந்த சமுதாயம். அட்ஜஸ்ட்மென்ட் எங்களால ஏறாது. ஏழுமண்டா நாங்க செஞ்சுட்டு சிம்பிளா போயிரு, சிம்பிளா போயிருப்போம். இந்த நாட்டில் நாங்க போலீஸ் போலீஸா ஏற வேண்டிய தேவையில்லை எங்களுக்கு. தஅமுரூன பில் மஅரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர், இதுதான் மொழி கொள்கை. சக்தியம் எதுவாக சொல்லணும், அநியாயத்தை கண்டால் தடுக்கணும், அதை ஒதுங்கி போக முடியாது. சோதிக்கப்பட்டார்கள் ஈமான்தார்கள் மட்டுமல்ல, ஹத்தா யகூல ரசூல் வல்லதீனா மஅஹு வல்லதீனா ஆமனு மஅஹு, ஈமான் கொண்டவர்களும் நபிகளும் கேட்டாங்க, எப்பப்பா மதா ரசூலுல்லாஹ், அவ்வளவு ப்ராப்ளம். சிம்பிளா மதா ரசூலுல்லாஹ் கேட்க மாட்டோம், எப்பா அல்லாஹ் உதவி எடுத்து பராண்டினாங்க, சிப்புகளால தோல்விடாச்சு எடுத்து சுடுக்கட்டப்பட்டாங்க, அல்லாஹ் ரப்பே நீ என்றாங்க. பிலால் இப்னு ரபா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய அறிஞர் அல்ல, ஆபஷ் ஒரு கரிப்பாடி, ஆபஷி பெரிய படிச்சவர் அல்ல, அவருக்குள்ள ஃபிக்ர், என்ன வாட்டினாலும் என்ன அடிச்சாலும் ஆஹ், அவன் ஒருத்தன் தான் ரெண்டி இல்லை, அவன் ரெண்டி இல்லை, அவருக்கு தெரிஞ்சதை அவர் பறைசாட்டினார். பத்து மக்கா அரபிகள் எல்லாரும் பார்க்கிற நேரம் ரசூலுல்லாஹி நபிலால் பிலால் என்று கேட்டாங்க. அரபிகள் வெள்ளையர்களுக்கு மத்தியில ஒரு கருப்பரை ஏற்றின ஒட்டுமொத்த அரபிகளும் பார்க்க, இன்றைக்கு ஆஜமி ஆஜமி, நீங்க எவ்வளவு படிச்சா ஆஜமி அரபி என்பா, நீங்க சாதா இமிகிரேஷனுக்கு போன வேண்டும், ஆட்டாக கிஸ்கலில வக்கினா ஆஜமி சுபஹான, கொஞ்சம் முஸ்லிம் நாங்க போறேன், முஸ்லீம் ஓகே காக்கிற கண்டான வைங்க அவர்களுக்கு மத்தியில் பெருமான செல்லம் வந்து பிலால் இப்னு ரபாவை ஏத்தினாங்க மக்கா, காபத்துல்லா தொடர்ந்து சிலைகளை எடுத்தான் பிலால், அசா ஒருத்தரும் கேட்கல, யார் ரசூலல்லா உங்களுக்கு ஒரு மக்கா வாசி கிடைக்கலையா, மதீனா வாசி கிடைக்கலையா? அவ்வளவு பேரும் பிலால் இப்னு ரபாவுடைய அசானை கேட்டார். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். கருப்பர் வெள்ளையர் வித்தியாசம் ஒழிந்தது, காலடி காலுக்கு கீழ் போட்டு மிதித்தார்கள், பணக்காரன் ஏழை பிரச்சனை முடிந்தது, எல்லாம் முடிஞ்சிச்சு. மக்கள் மன்றத்தில் இறை தூதர் தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டி காட்டினார் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தூய்மையான கல்வோடு தாவாவுல நுழைந்தால் பிரச்சனைகள் ஆங்காங்கே வருகிற நேரம்
இப்ப ஏலாது நான் ஒதுங்குறேன் என்றா நீங்க தாவா களத்துக்கு வேற ஏதோ கேட்டு வந்திருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படி பேசணும் மைக்க பிடிக்கணும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களில் மிக சிறந்தவர்களை வைத்திருப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் பறத்த தலையோடு இருப்பார்கள். அந்த பறத்த தலையோடு என்ன அர்த்தம், யாருமே கண்டுக்க மாட்டேன் கூட்டுக்கு வேற. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் கையேந்தினால் அல்லாஹ் அவர்களை வெறும் கையோட விட மாட்டார், கொடுப்பான் என்றார். அவ்வளவு பறக்கத்தன்னா அவ்வளவு ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. அல்லாஹ்விடம் உங்களுடைய கண்ணியம் இன்ன அக்ரமக்கும் இந்த அல்லாஹி அத்காக்கும், பேசுற எனக்கா கண்ணியம், கேட்கிற உங்களுக்கான அல்லாஹ் வாழர், இதில் ஆக சிறந்தவர்கள் நீங்க இருப்பீங்க. அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி வைத்திருப்பார். அதனால் சொல்லுகிறேன், இந்த உம்மத்துக்குரிய மிக பெரும் கண்ணியம் நன்மை ஏவி தீமையை தடுப்பது. அதுக்கு மேடை தேவையில்லை, வீடியோ தேவையில்லை, மைக் தேவையில்லை. சுத்தமான கை போட சஜிதாவில் உளுந்து யா ரப் நான் ரெடி என்று சொல்லுங்க. யா ரப் உன்னுடைய பாதையில் நான் என்னை அர்ப்பணிக்க ரெடி. யா அல்லாஹ் எனக்கு ஜன்னா வைத்தா யா அல்லாஹ் என்று சொல்லுங்க. அந்த எதிர்ப்புகள் வருகிற நேரம் அல்லாஹ் சொல்றான், நபியே போய் சொல்லுங்க, பல்லில் போய் சொல்லுங்க, நீங்க செய்யலாட்டி செய்யாட்டி ரிஷாலாவை எத்தி வச்சவர் ஆக மாட்டீங்க. பெரிய பெரிய விஷயம் மண்ண மனிதர்கள் இருந்து வர்ற தீங்குக்கு நான் பாதுகாப்பேன். பள்ளியில சஃபுல நிக்கிற நேரம் ஜசீரத்துல அரபு ஹை செக்யூரிட்டி ஜோன் தொழுகிற நேரம் முன்சப்ப ஒட்டச்சி வந்து அபுல் ஃபைனஸ் குத்துறா கீழே விழுகிறார். உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூரிய பிளந்துட்டு வர்றாங்க, கிளர்ச்சி அவர்கள் குத்துறார்கள். அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹாதத்துக்குரிய மரணத்தை இவ்வளவு பேரையும் கொள்ளலாம். ரசூலுல்லாஹ் கொடுத்த வெரி சிம்பிள், பள்ளியில வந்து யாராவது சிறுநீர் ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறார், சிறுநீர் கழிக்கிற நேரம் மக்கள் ஏச பக்கம் கூப்பிட்டு பக்கத்தில் எடுக்கிற ரசூலுல்லாஹ் பயத்து மக்கள் இன்றைக்கு பயத்து நடக்கும். அப்ப குத்தலாம், தொழுகிற நேரம் பாதுகாப்பு இல்ல, முன்ன பின்ன பொடிகாட் போட மாட்டாங்க ரசூலுல்லாஹ். வல்லாஹு யக்ஷிமுக்கும் மினன்னாஸ், கொல்ல ஏலா கொல்ல ஏலா. ஒவ்வொரு தரத்திலையும் பின்னாடி வந்தவங்களுக்கு ஷஹாதத்தை அல்லாஹ் விரும்பினான், அவர்களுக்கு அதை கொடுத்தான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் உத்தரவாதம், நீங்க எல்லாரும் உண்டு சேர்ந்தாலும் ஃபர்ஸ்ட்க்கு 1000 பேர் வந்தீங்க, அப்புறம் 3000 பேர் வந்தீங்க, அப்புறம் 10000 பேர் வந்தீங்க, ரோம பேரசி வந்தீங்க, இந்த தூதருடைய ஒண்ணும் பண்ண முடியலையே. இந்த பாதுகாப்பு உத்தரவாதம் ரசூலுல்லாஹ் கொடுத்து எங்களுக்கு ஜன்னாவை சொல்கிறேன். பெரியவர்கள் நான் அதனால் போதை பொருள் என்ன விவகாரம் என்றெல்லாம் பெரிய பள்ளியில பேசியிருக்கிறேன். ஷாஃபி மௌலவி சொன்னாங்க, அது பேசவானாண்டு என்ன பேசணும்னு யோசிச்சுட்டு வந்தேன், அல்லாஹ் கொண்டு பேச வச்சுட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒன்று கூட வெளியே போகிற நேரம் இன்ஷா அல்லாஹ் நீங்க உட்கார்ந்து பள்ளி வாசல்ல மத்த மூலையினர்கள் ஷாஃபி மௌலவி உட்பட எல்லாரும் உட்கார்ந்து முடிவெடுங்க, எங்க ஊரை பாதுகாப்பு களமிறங்குங்க. நீங்க பெரிய பதவிகளோட வர தேவையில்லை, நீங்க பெரிய டாக்குமெண்டேஷனோட வர தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை, நீங்க களமிறங்க. உம்மி சமுதாயத்தின் கையில அல்லாஹ் உலகத்தை கொடுத்தார், உம்மி சமுதாயத்துக்கு கீழே உலகமே சரணடைந்தது. 1924 வரைக்கும் துருக்கியில ஆட்சி இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் வெளியே இறங்கி எங்க இளைஞர்களை பாதுகாப்போம், அவர்களுக்காக பணிபுரிவோம். என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஈமான். அதுக்கான மற்ற விஷயங்கள் செய்யவான்னு சொல்லி நிறைய ஐடியா பண்ணி செய்யுங்க. ஈமான் தான் எங்க சமூகத்தை மாத்தப்போம், நல்லா புரிஞ்சுக்கோ. ஈமான் சமுதாயத்தை உயிர்த்துல வீட்டு வீடாக குர்வான் உதற குர்வான் சத்தம் கேட்கிற ஒரு சமூகத்தை உருவாக்க பெரியவர்களை எங்களால் உருவாக்க முடியுமான்னு கேட்டா இன்ஷா அல்லாஹ் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு அல்லாட்ட கேளுங்க, உருவாக்க நீங்க பங்களிப்பு செலுத்துவீங்களா இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உத்தரன மனிதர் கருள் புரிவானாக. வாஹதுல் ஹம்துலில்லாஹ்.